அன்பானவர்களே வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்றைக்கி நாள் 19/9/2023. அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் ஜஸ்ட்னும் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். நியூஸ் டே யூடியூப் சேனல், ஜே டிவியோடது ஆர்கன் போல் இருக்குது. நியூஸ் டே யூடியூப் சேனலில் டிஆர் பாலு அவர்கள் பேசிய ஒரு விஷயத்தையோ தொடர்ந்து ஒரு விமர்சனத்தை போட்டிருந்தாங்க. அது வந்து நேற்று வேலூரில் ஏதோ நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதில் டிஆர் பாலு அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து எச்சரித்து பேசியிருக்கிறார். அந்த பேச்சு வந்து ரொம்ப நாசுக்காகவும் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப தைரியமான ஒரு பேச்சாக இருந்தது. டிஆர் பாலு அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆக டிஎம்கேல ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். டிஆர் பாலு மேலே கூட நிறைய அலிகேஷன்ஸ் அண்ணாமலை சொல்லியிருக்கிறார், நிறைய சம்பாரிச்சிருக்கிறார்ன்றார். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் அரசியலில் சம்பாதிக்கிறதை பற்றிலாம் நான் ரொம்ப கவலைப்படலை. அது அரசியல்னாக்க அப்படி தான் இருக்கும். ரொம்ப யோக்கியமாலாம் அதில் இருக்க முடியாது. ஆனால் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றது முதல் விஷயம். மக்களுக்கு நல்லது செய்யணும்னா உங்கள் கட்சிக்குள்ளே வந்து சுயமரியாதை இருக்கணும், ஜனநாயகம் இருக்கணும். பார்ட்டி, இன்னர் பார்ட்டி டெமோக்ரஸி ரொம்ப முக்கியம். அது இல்லாததால் தான் ஒரு தலைவரும் அந்த குடும்பமும் மட்டும் வந்து தமிழ்நாடு முழுசையும் கொள்ளையடிச்சுன்னு இருக்கிறாங்கன்றது தான் மிகப்பெரிய வருத்தம், வருந்தத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அண்ணா இருந்த காலத்துலலாம் அது மாதிரி கிடையாது. அண்ணா வந்து ரொம்ப அழகாக அற்புதமாக ஆட்சி செஞ்சார். அந்த நேரத்தில் அண்ணாவுடைய மரணத்தால் கலைஞர் வந்து மேலே உட்காந்தார். கலைஞர் வந்து ஆரம்பத்துலேருந்து பிடபிள்யூ மினிஸ்டர், அண்ணாவுடைய மினிஸ்டர் கேபினெட்டில் இருந்தபோதே கொள்ளையடிக்க தொடங்கிட்டார். அப்போத்துலேருந்து ஒரு லஞ்ச லாவண்யத்தை கை தேர்ந்தவராக இருந்திருக்கிறாரு. எல்லா வழியிலும் வந்து நாட்டை சுரண்டதுலேயே குறியாக இருந்து அவர் வந்து சகத்துக்கு முன்னாடி இது உலகளவு ஒரு 10 ஒரு பணக்காரராக ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து நிறுத்தம்தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த நிலைமையில் வந்து அந்த திமுக என்ற கட்சியை வந்து கொள்ளைக்காரர்கள் கட்சி அப்படின்ற மாதிரியும், அந்த திமுகவுடைய தலைமை குடும்பம் கொள்ளைக்கார கொலைகார குடும்பம் அப்படின்ற மாதிரி வைகோவாலே சொல்லப்பட்டிருக்கு. வைகோவே வந்து சாதிக் பாட்சாவை கொன்னது எம்கே ஸ்டாலின் தான் அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குதுன்னு சொன்ன வீடியோ இன்றைக்கும் யூடியூப்பில் இருக்குது. ஆனால் அவரை வந்து வைகோ கூட சேர்த்து வச்சுக்கின்னு ஆட்சி நடத்தினு இருக்கிறார் எம்கே ஸ்டாலின் அவர்கள். ஆகவே அந்த குடும்பம், ஒரே ஒரு குடும்பம் தமிழ்நாடு முழுவதையும் சுரண்டி சாப்பிடுகிறது, இந்தியா முழுவதையும் சுரண்டி சாப்பிடுகிறது. கேபினெட்டில் மினிஸ்ட்ரி கிடச்சிட்டாக்க. ஸோ இப்போ இந்த வந்து ஐஎன்டிஐஏ கூட்டணியில் வந்து அங்கம் வகித்து அடுத்த வந்து 5 வந்து மத்திய சர்க்காரிலேயே முக்கியமான மினிஸ்ட்ரியை பிடிச்சி அதில் கொள்ளடிக்கணுன்றதுக்கு ரொம்ப உற்சாகமாக ஆர்வமாக செயல்பட்ட நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் பேசிய அந்த பேச்சு, சனாதனத்தை ஒழிப்போம்ன்ற பேச்சு வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பூகம்பத்தை வெடிக்க வச்சுருக்கு வட இந்தியாவில். ஏன்னா இந்த விந்திய மலைக்கு அந்தாண்ட திராவிடத்துக்கு எதிரானவர்கள் இருக்கிற இடம். விந்திய மலைக்கு தெற்கே வந்து இருக்கக்கூடியவர்கள் வந்து நம்முடைய மக்கள், திராவிடர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், ஆதிக்குடிகள், இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள். வட இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க பொதுவாக வந்து ஆரியர்கள் சார்ந்த சமூகம். அவங்களாம் பொதுவாக பார்த்தா ரொம்ப வெள்ளையாக இருப்பாங்க. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ மா நிறமாக இருப்பாங்க, கருப்பாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சமூகம், அதெல்லாம் ஒரு சமூகம்ன்றதால் அவங்க வந்து முக்கியமாக இந்துத்துவ வந்து அடிப்படையாக வச்சு வாழ்கின்ற ஒரு சமூகம். பொதுவாக வந்து தெற்கில் இருக்கக்கூடிய விந்திய மலைக்கு தெற்கக்கூடிய அத்தனை பேருமே சூத்திரர்னு சொல்லுவாங்க. அவங்க வடக்க இருக்கிறவங்க தான் மீதி 3 சமூகம்னு வருவாங்க. பிராமின்ஸு, வைஷ்ணவ்ஸு, சாரி சத்திரியர், பிராமணர், அப்புறம் 3 குளம் வைஷ்யர்னு சொல்கிறார். அதெல்லாம் வந்து அந்த 3 பேர் அதெல்லாம் வருவாங்க. தெற்கு இருக்கக்கூடிய அத்தனை பேருமே சூத்திரர் தான் சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறாங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அதனால் வந்து இந்த சர்ச்சையால் வந்து அந்த ஏற்றத்தாழ்வுகளை மிகவும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்ற வட இந்தியர்கள், அவங்க பேரில் கட்டாயமாக ஜாதி இல்லாமல் இருக்காது. அதனால் அது மட்டும் இல்லாமல் இந்து மதம் அப்படின்ற மாதிரி மீனிங்கில் வருது. சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லும்போது இந்து மதத்தை ஒழிப்போம்னு, அவங்க மிகவும் மதம் சார்ந்தவர்கள் வட இந்தியர்கள். ஆனால் தென்னிந்தியாவில் தான் நம்ம இந்து மதமே தொடங்கி போயிருக்குது. நாயன்மார்கள் அத்தனை பேரும் இங்கிருந்து உற்பத்தியானவர்கள், ஆழ்வார்கள் அத்தனை பேரும் இங்கிருந்து உற்பத்தியானவர்கள். சைவம், வைணவம், கௌமாரம், சாக்தம், இது எல்லா சமயங்களுமே தென்னிந்தியாவில் வந்து உருவானது. ஓரளவு விநாயகர் சதுர்த்தி மட்டும்தான் வட இந்தியாவில் வந்து உருவானதுன்னு சொன்னால், பிள்ளையார் மட்டும்தான் வட இந்தியர்னு சொல்லுவாங்க. மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் பிள்ளையாருக்கு ரொம்ப மரியாதை உண்டு. மற்றபடி இங்கிருந்து போய் தான் சிவன் கோயில் நிறுவப்பட்டிருக்கு, 12 ஜோதிர்லிங்கங்களுமே. அதே மாதிரி வைணவ தலங்கள், 108 வைணவ தலங்கள் இங்கிருந்து போனவங்க தான் நிறுவியிருக்கிறாங்க இந்தியா முழுசும். ஆகவே அப்பேற்பட்ட இங்கிருந்து பரப்பிய மதம் வந்து அங்கே அந்தளவுக்கு வேறு ஒன்று இருக்கிறதால அவங்களால அதை தாங்க முடியல. அந்த வார்த்தை இந்து மதத்தை ஒழிப்போம்ன்ற மீனிங்கில் வருது, சனாதனத்தை ஒழிப்போம்ன்றது.
ஆகவே இப்போது நான் லேட்டஸ்ட்டாக ரெண்டு மூணு வீடியோ பார்த்தேன், அதில் ஸ்டாலினுடைய படத்தை வந்து டோர் மேட்டில் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது வந்து எல்லோரும் கால் மீதியை வந்து அதை மிதிச்சுட்டு கால் மீதியாக பயன்படுத்துகிறாங்க. ஸ்டாலின் முகத்தில் மிதிச்சுட்டு மிதிச்சுட்டு போகிற ஒரு வீடியோ நான் பார்த்தேன் வட இந்தியாவில். ஆகவே இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு சலசலப்பு ஏற்படுத்தியிருக்குது. இந்த நேரத்தில் வந்து டிஆர் பாலுவோடைய இந்த கொக்கரிப்பு வந்து திமுகவில் ஒரு ஜனநாயகத்தை ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன். ஆகவே டிஆர் பாலு அவர்களுக்கு வாழ்த்துக்கள். திமுக வந்து இனியாவது ஜனநாயக